தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே எடிசியே. எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சொல்லப்போனால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது வந்து எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, அதற்கான எம்டிஎஸ் அதற்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும், நிச்சயமாக மத்திய அரசில் வேலை. சொல்லப்போனால் சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் 25,000 ரூபாயிலிருந்து நீங்கள் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து 22/4/2019 அறிவிக்க போகிறாங்க. இப்போதைக்கு வந்து அஃபிஷியல் நோட், ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்ட். சொல்லப்போனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் இதை நம்மளுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி வந்து மத்திய அரசு வேலையில் எல்லாருமே இருக்கணும், ஏன்னா வந்து அதுதான் வந்து மிக முக்கியமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10,000 மேற்பட்ட வேகன்சி வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பது தான் இன்றைய கருத்தாக இருக்குது. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஎஸ்சிக்கு இன்றைக்கி எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சினா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்கிறோமோ அது மாதிரி தான் மத்திய அரசில் எம்டிஎஸ் சொல்லுவாங்க, மல்டி டாஸ்கிங். ஓகேவா, நான் டெக்னிக்கல் தான், ஓகேவா, டெக்னிக்கல் கிடையாது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மிக 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 எளிமையான எக்ஸாம் தான் இருக்க போகுது. சொல்லப்போனால் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான், புரிஞ்சா? அதே மாதிரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டேட்லாம் வந்து நிச்சயமாக ஆகஸ்ட்டு இல்லைனா வந்து ஜூலை மாதம் எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம். ஒன்றும் படிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக இருக்காது, மிக மிக எளிமையாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பேசிக் தான், பேசிக் இங்கிலீஷ், பேசிக் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வரும், அண்டு வந்து ஜென்ரல் நாலேஜ் வரும். ஓகேவா, அதை படித்தா கூட போதும், நிச்சயமாக நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சு விடலாம். இந்த எக்ஸாமுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிச்சயமாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த எக்ஸாம் சம்பந்தமாக வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் கீழே ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பா இந்த சின்ன வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோம் நிச்சயமாக இதே வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல வேகன்சி, சொல்லப்போனால் வருஷம் வருஷம் எடுக்கிறாங்க, இது வரைக்கும் யாருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. இந்த வேகன்சி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. வேறு இதில் எதுவும் அதிக விஷயம் சொல்லலை. சொல்லப்போனால் வந்து எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் 22 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2019 கம்ப்யூட்டர் பேஸ்டு மாடல். ஓகேவா, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், அவங்க ஊர்லேயும் சென்டர் இருக்கும், எல்லாமே பக்க பக்கம் சென்டர்லாம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல எக்ஸாம் நிச்சயமாக எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது என்பதை என்னோடய தன்மையான கருத்தை சொல்லிக்கிறேன். இன்னொன்று, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் என்பது மேற்கூறிய கருத்துன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎன்பிகேடிசியே. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம்.